ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும் ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்க நிறைய நல்லது சொல்றீங்க, பாசிட்டிவா பேசுறீங்க, ஆனா இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தாதான் அதுல உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்க லக்னம் வேற இருக்கும். இப்ப ராசிக்கு தான் நம்ம பலன் சொல்றோம், லக்னம். அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு, உங்களுடைய பிறவி ஜாதியுடைய யோகங்கள் எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நீங்க அக்யூரேட்டா அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதுல உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்க இந்த பலன் வந்து பொருத்திக்கலாம். நிச்சயமா அது நடக்கும். துலாம் ராசி ஆகஸ்ட் மாத பலன். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்லேயே வந்து சுக்ரன் 12 இடத்துல நீச்சம். இந்த 12 இடத்த ரெண்டு டுவலாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் அதை வந்து நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம், ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். துலாமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பர்த் சார்ட்டில் சுக்ரன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணமாக பலமாக இருந்தார்னா இந்த 12 இடத்து நீச்ச சுக்ரன் பிரயாணங்களில் வெற்றி, சுகபோகம், வெளிநாடு யோகம் இதெல்லாம் கொடுக்குற மாதம் தான் இந்த மாதம். ஒருவேளை அந்த சுக்ரன் நீச்சம் அடைஞ்சோ பலகீனமாக உங்கள் சுயஜாதத்தை இருந்து துலாம் ராசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் இந்த சுக்கரனுடைய இந்த பெயர்ச்சி, அதாவது இந்த நீச்ச சுக்கரனுடைய இடம், பண விரயம், உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெடும். இதெல்லாம் வந்து ஒரு பலன்களாக நம்ம எடுத்துக்கலாம் நெகட்டிவ் சைடில். அது உங்கள் பர்த் சார்ட் நீங்கள் பார்த்து கம்பேர் பண்ணிங்க. துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்களில் மற்ற கோள்களுடைய அமைப்பெலாம் எப்படி ஃபேவராக இருக்குது, நான் முதலே சொன்ன மாதிரி சுக்கரன் 12 இடம்னு சொன்னால் பயணங்கள், வெளிநாடு, வெளியூர், வேறு மாநிலங்கள், இந்த பயணங்களுக்கு திட்டம் இருக்கவங்களுக்கு, தோஸ் ஹூ ஆர் பிளானிங் ஃபார் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இல்லைனா ட்ராவல் வெளிநாடுகளில் வந்து போகணும், அந்த பயணம் இருக்குது, அந்த பயணத்தில் தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த மாதம் வந்து உகந்த மாதம் ட்ராவலுக்கு. துலாம் ராசிக்கு ஜென்மத்திலே குரு, இந்த ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் பட் துலாமுக்கு குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருந்தாலும் பெரிய நெகட்டிவ் பண்ணாது, ஏன்னா அது சுக்கரனுடைய வீடு, அந்த வீட்டில் குருவுக்கு வந்து பலம் கம்மி, அதெல்லாம் பெரிய கடுதப்படி இருந்தாலும் சில மன உளைச்சிகளும் குழப்பங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தெளிவான குழப்பம், தெளிவான குழப்பம்னா நல்லது செய்கிற மாதிரியே செஞ்சு சில குழப்பங்களை போகணும், அதுதான் குருவுடைய வேலை. துலாம்க்கு 3 இடத்துல சனி வக்ரம் அடைந்து பின்னோக்கி வர காலம் இந்த காலம். இந்த 3 இடம் வந்து ஹவுஸ் ஆஃப் ஃபேவர், சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம், கீர்த்தி, புகழ், உங்களுடைய கான்டாக்ட், உங்களுடைய நெட்ஒர்க், இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸில் நல்லது செய்ய வேண்டிய அந்த சனி வக்ரம் அடைந்ததுனால ஒரு சின்ன பிரேக் பிளாக், எல்லாமே டிலே பண்ணி ஹெசிடேட் பண்ணி நடத்துவார். ஒரு ஃபார்வேர்டில் ஃபேவரபுளாக ஃபாஸ்ட் மூவிங்காக இல்லாமல் ஒரு ஸ்லோ மூவிங்காக பண்ணுறது தான் இந்த சாட்டனுடைய வக்ர காலம். அப்போ துலாமுக்கு சனி கிரகத்தால் சில தடங்களும் சில இடையூறுகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கு, அதை அனுபவிக்கிறீங்கன்றதை தெரிஞ்சிக்க முடியுது. செவ்வாய் வந்து இந்த ராசி துலாமுக்கு வந்து 4 இடத்துல வக்ரம், வக்ரம்னா பின்னோக்கி வர்றார் செவ்வாயும், ரெண்டு அசுபர்கள் அடுத்தடுத்த வீட்டில் வந்து பின்னோக்கி வக்ரம் அடைஞ்சு வந்துட்டு இருக்கு. இப்போ செவ்வாய் 4 இடத்துல என்னென்னா ஹெல்த் பாயிண்ட்டு 4 இடம், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், உங்களோட ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இந்த செவ்வாய் 4 இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாமல் இருந்தால் பெட்டர், இல்லைனா அந்த உறவுகளில் கசப்பனுபவங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதர் ரிலேஷன்ஷிப்பில், மதர் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கறது நல்லது. ஏன்னா 4 அதிபதியான சனியும் 3 இடத்துல வக்ரம், 4 இடத்துல செவ்வாயும் வக்ரம், உங்கள் மதருக்கு வந்து ஹெல்த் பாயிண்ட்டில் ஒரு சிலருக்கு மருத்துவ சிகிச்சை, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுற சூழ்நிலை வரலாம். ஸோ இஃப் எனி திங் கோஸ் ராங், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்தால் உடனே டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துங்க. கேது 4 இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து கோயில் கட்டும் பணிக்கு உதவியாவோ, அல்லது நீங்களே ஒரு கோயில் கட்டும் பணியை துவங்குறதோ, இல்லை ஒரு ஆலய வழிபாடுகளை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையறதெல்லாம் இந்த மாதங்களுக்கு வந்து ஃபேவர், ஆகஸ்ட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புதன் உங்களுடைய ஜாதகமுக்கு ஃபேவராக இருக்க ஒரே ஒரு பிளான்ட் புதன் தான் இந்த மாதத்தில். 10 இடத்துல புதன் வக்ரம் அடைஞ்சாலும் கூட புதன் தொழில் ரீதியாக எடுக்கிற முயற்சி, அதுக்குண்டான ஒரு பயணம், அதுக்குண்டான ஒரு தேடல் இதெல்லாம் வந்து வெற்றியை கொடுப்பார். யாராவது பிளேஸ் ஆஃப் ஜாப் அதாவது சாரி பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், ஜாப் ரிலேட்டாக பிளேஸ் ஆஃப் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சாதகமான மாதம். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய அதிர்வுகள், உங்களுடைய ஃபோக்கஸ், இந்த ஒரு பிளேஸ் ஆஃப் சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு புதன் வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவார். சந்திரன் இந்த புதனோட சேர்கிற டைம் இருக்குது,
ரஃப்லி உங்களுக்கு வந்து இந்த 10ஆம் தேதி 11ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திரன் புதனோட சேர்றது, சூரியன் சந்திரன் புதன் ராகு 4 கோள்கள் ஒன்றா இருக்கிறது. இந்த அமைப்புகளாக தொழில் ரீதியாக எடுக்கிற முடிவு, வேலை ரீதியாக எடுக்கிற முடிவு, மாற்ற ரீதியாக எடுக்கிற முடிவு, புது முயற்சி எடுக்கிறவங்களுக்குலாம் ஒரு சாதகமான ஒரு நேரமாக நம்ம சொல்கிறோம். செகண்ட் ஹாஃபில் புதன் வந்து 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுடைய ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனில் இந்த டல்னஸ், பிஸ்னஸில் இந்த டல்னஸ், ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க கிளிக் ஆகலை, பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆனால் பெருசாக வந்து அது கிளிக் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டல்னஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், பெட்டராக இருக்கும். சூரியன் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு 17ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து இடம் வருவார், சிம்மசூரியன். ஸோ கவர்மெண்ட் சைடில் வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அரசாங்கம் வந்து அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணுறதுலாம் 17th of August சூரியனுடைய பவர்ஃபுல்லான பொசிஷன் வரும்போது நடக்கும். அரசாங்க வேலையை பார்க்குறவங்களுக்கும் ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு சாதகமாக மாறும். இதுதான் அரசியலில் உள்ளவங்களுக்கும் ஒரு முக்கிய பதவிகள் தேடி வர்றதுக்கும் ஒரு நல்ல நேரம் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஹாஃபில் 27th of August செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைவார். நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கே ஒரு நிவர்த்தி, ஆரோக்கிய பிரச்சனைலேருந்து கொஞ்சம் விடுதலை. ஏன்னா யாருக்கெல்லாம் பர்த் சார்ட்டில் செவ்வாய் கொஞ்சம் தோஷம் அடைஞ்சிருக்கோ அவங்களாம் ஹெல்த் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும் இந்த செவ்வாய் வக்ர காலம். ஸோ அந்த ஹெல்த் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கொஞ்சம் ரிலீஃப், டென்ஷன் குறையும். இந்த மந்த் எண்டில் ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் துலாமுக்கு ஓவராலாக நம்ம ரீடிங் எடுத்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் புதன் பிஸ்னஸ் க்ரோத், இன்னொரு பக்கம் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஷிஃப்ட் பண்ணலாமா இப்படின்ற ஐடியாஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சுக்கரன் வந்து பயணம் பண்ணிகிட்டே இருக்க வைக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அலைச்சல் ஆதாயமும் உண்டு. குரு ஜென்மத்திலேருந்து நல்லதையும் செய்யும் கெடுதலையும் செய்யும், குழப்பத்தையும் கொடுக்கும் தெளிவையும் கொடுக்கும். சனி 3ஆம் இடத்தில் உங்களுக்கு வந்து சில தடைகள், பிரேக் போடுறது, செவ்வாய் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் கொடுக்காமல் இருந்தால் சில உபாதைகளை கொடுக்கறது. சந்திரன் சூரியன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது சூரியன் செகண்ட் ஹாஃபில் ஃபேவராக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதாயமான பலனாக ரிசல்ட்டாக வந்து நிற்கும். ஸோ ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் தனாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்தில் வக்கரமாக இருக்கிறதுனால போராடி வரும். மேரேஜ் ப்ரொபோசல்ஸ்லாம் இந்த மாதத்தில் ஃபேவராக முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேரேஜ் ப்ரொபோசல்ஸுக்கு முக்கியமான பிளானட் வந்து செவ்வாய் தான் உங்களுடைய ராசிக்கு. அந்த ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் கேது கூட இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகலாம். அதாவது ரெண்டு பேருக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அந்த அக்செப்டன்ஸ் இருக்காது, கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகலாம். இப்போ ஒத்துக்காதவங்க பின்னாடி ஒத்துக்கலாம், வரலாம், வாய்ப்பு இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சிலருக்கு பிடிக்காத இடத்துல காலேஜில் சீட் கிடைக்கிற மாதிரியோ, சிலருக்கு பிடிக்கல அந்த கோர்ஸ் நான் பண்ண மாட்டேன்னு நினைப்பாங்க, ஆனால் பண்ண வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தப்படுத்துவாங்க, அந்த மாதிரி சில சூழல்கள் அமையலாம். அது உங்கள் பர்த் சார்ட்லேயே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஓவராலாக துலாம் அப்படிங்கிறது அலைச்சலில் ஆதாயமும் புது முயற்சிகளில் வந்து எண்ணங்களை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான், டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம் இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற என்னோட நம்பருக்கு உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.